இந்த வீடியோ சும்மா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான். யாராவது இந்த டயட்டை பற்றி கேள்விப்பட்டு இது ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசனையில் இருந்தால், ஃபஸ்ட் இனிஷியலாக எப்படி இருந்தது அதோடய ஃபீல் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி எல்லாரையும் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்காக கிடையாது. சொல்லப்போனால் நான் டிஸ்கரேஜ் தான் பண்ணுவேன். முழுசாக 100% தெரியாத வரைக்கும் இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் அதுவும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் அர்னால்ட் ஏரெட்டோட மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு புக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை பற்றி ஒரு ரிவ்யூ போடலான்னு சொல்லிட்டு புக்கு படித்து முடித்தாச்சு. சரி, ரிவ்யூக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் எடுக்கும்போது தோணுச்சு, சரி இன்னும் நம்ம அதை நான் ஃபாலோ பண்ணல. அதை பற்றி முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும், பட் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணல. சரி, ஃபாலோ பண்ணாமல் ரிவ்யூ போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணேன். ஒரு 1 வீக் தான் அதை ட்ரை பண்ணேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டைம் விட்டோம்னா அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும். ஸோ இப்போவே அது எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. இந்த புக் என்ன, இந்த புக்கோட ஆத்தர் யார், அந்த மாதிரி விஷயத்தெலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. அது புக் ரிவ்யூவில் அப்புறமே பார்ப்போம். இன்னொரு வீடியோ வரும். இந்த புக்கை பற்றியும் இதோட கான்செப்ட்டை பற்றியும் தெரிஞ்சவங்களுக்கு வேணால் இப்போ நான் அடுத்து பேச போகிறதெல்லாம் புரியும். அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம் மேபி உங்களுக்கு. ஓகே, இந்த டயட்டில் நான் இருந்தேன், ஃபீட்பேக் என்ன அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை வேறு யாரும் அட்லீஸ்ட் மேபி, இப்போ நானே இன்னொரு வீடியோவில் சொல்கிறத நானே பார்த்தா கூட நான் நம்ப மாட்டேன். அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது. ஏன்னா இந்த எண்ட் எல்லாமே கேலரிஸ் அப்படின்னு சொல்லி எல்லா சாப்பாட்டு விஷயத்தையும் முடிச்சிருவோம். கேலரி டெஃபிசிட், கேலரிஸ் இன், கேலரிஸ் அவுட்டுன்னு. பட் யா, எம்டி கேலரி இருக்குது, நியூட்ரிஷன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. இந்த டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா செம்ம ஆக்டிவ் ஆகிட்டுருக்கேன். ஃபோக்கஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. தூக்கம்ன்றது செம்மையாக இருக்குது. அந்த ஸ்லீப்பிங் சைக்கிளே நல்லா மாறி இருக்குது. கரெக்டாக காலையில் ஒரு 3-3.5 மணி டான்னு முடிவு வந்துடுது. பகலில் ஒரு டயர்ட்னஸ் ஒரு தூக்கம் வர்றது அந்த மாதிரி ஃபீலே இருக்கிறது இல்லை. நைட்டு 1:30 மணிலிருந்து லைட்டாக ஒரு மாதிரி தூக்கம் தள்ள ஆரம்பிக்கும். சாப்பிட்டு முடித்த அப்புறமா இன்னும் ரொம்ப நிறையா சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங்லாம் இல்லை. வயிறு ஃபுல்லான அந்த ஃபீலும் இல்லை. ஆனால் அதிகமாக சாப்பிடவும் முடியாது, அதுக்கு மேலே போதும் அப்படின்ற மாதிரி தோணிடுது. செம்மையாக இருக்குது இந்த ஃபீல். இதெல்லாம் கொஞ்சம் டு மென்ஷன் அ ஃபியூ. இது தவிர நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். ஓகே, இதெல்லாம் சும்மா பிளசிபோவா, இதெல்லாத்தையும் படிச்சுட்டு இதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால என் மைண்டில் இப்படி தோணியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நானே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான டயட்டெல்லாம் எனக்கு நான் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயத்தை மட்டும் சாப்பிட்ணும், மீதி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுல எனக்குமே விருப்பம் கிடையாது. நான் எப்பயுமே பேலன்ஸ்டு டயட்டாக தான் இருக்கணும் அப்படின்றதான் நான் இது பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட்டு இந்த இதில் ரொம்ப சூப்பராக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இது நல்லாவே ரிசல்ட் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக என் வாழ்நாளில் நைட்டு நான் டின்னர் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. டின்னர் சாப்பிடாமல் தூங்குறதா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வேணால் தூங்கியிருக்கேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு சொல்லப்போனால் நைட்டு சாப்பாடு நான் ரொம்பவே ஹெவியாக சாப்பிடுவேன். மற்ற வேலையை கம்பேர் பண்ணும்போது மத்தியானம் நைட்டை ரொம்ப ஹெவியாகவே சாப்பிடுவேன். அப்போ தான் நைட்டு தூக்கம் வரும். அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் இந்த டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த அப்புறமா நைட்டு பசியே எடுக்கலை. என்னால் நம்பவே முடியல. 24 hours நான் சாப்பிடாமையே ஃபுல் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். எனக்கு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் தோணலை, டயர்டாகவும் இல்லை, செம்ம ஆக்டிவாக இருந்தேன். என்னால் இப்போவும் நினச்சி பார்த்தா நம்பவே முடியல. அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. அது செம்ம ஃபீல். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு தடவை நான் டயட்டில் இருக்கும்போது ரைஸ் சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்போ ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டேன். ஒரு பவுல் ரைஸ்னே வச்சுக்கலாம், நான் வழக்கமாக சாப்பிட்றதோட ஒரு பாதி அளவு தான். அதை சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே மத்தியானம் சாப்பிட்டேன். நல்லா ஒரு தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது. அது தூக்கம் செம்மையாக தள்ளுற மாதிரி இருந்தது. தலையெல்லாம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருந்தது. ரைஸ் மியூக்கஸ் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் கேட்கும்போது அவ்வளோவா நான் பிலீவ் பண்ண, ரைஸ் பேடுன்னு நான் ஈவிலாக அதை போர்ட்ரே பண்ண நான் விருப்பப்பட மாட்டேன். பட் ரைஸ் நான் பியூர் வெள்ளை அரிசி தான். ஸோ இது நான் நம்ம முன்னாடி எல்லோரும் சாப்பிட்ட அரிசி இல்லை, இப்போ நம்ம மாடர்னாக சாப்பிட்ற பியூர் ஒயிட் ரைஸ். ஸோ அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது ஒருவேளை சாப்பிடும்போதே தெரிஞ்சுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமானனா அப்போ ஒரு மாதிரி தலை வலிச்சுது, ஹெவியாக இருக்க மாதிரி, தூங்கணும் அப்படின்ற மாதிரி. பகல ஆக்டிவாக இருந்த எனக்கு பகல தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் தூங்கலை, பேலன்ஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னா, த வெரி நெக்ஸ்ட் டே
நான் மூச்சு விடும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. சளி ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு இது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தா நான் மூச்சு விடும்போது நானே யோசித்தேன், என்னடா செம்ம ஃப்ளோவாக இருக்குது மூச்சு விடுறது அப்படின்னு. ஒரு மூச்சு விட்டால் ஒரு ஒரு செம்மையான ஒரு ஃபீல், அதை நம்ம ஃபீல் பண்ணாதான் தெரியும். ஆனால் ரைஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வேளை, அதுவும் நான் வழக்கமாக சாப்பிட்டோட பாதி அளவு தான் சாப்பிட்டேன், நெக்ஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் சளி ஃபார்ம் ஆனதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ தான் ஓகே இது கரெக்டு தான், செம்மையாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுது ரைஸில். ஓகே, இந்த டயட்டோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அதில் நிறையவே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா செலவு ரொம்ப கம்மி, அப்புறம் ரொம்பவும் ஹெல்தி, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப 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 கம்மி, க்ளீனிங்க்கும் வேலை கிடையாது, அதுவும் ரொம்ப 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 கம்மி. அது எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது கேஸ் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையே இல்லை, ரொம்ப கம்மியாக தான், ஆக்சுவலி யூஸே இல்லை. ரொம்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்டே வேணும்னு வேறு ஏதாவது வேலைகள் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன், மற்றபடி எதுவுமே இல்லை. மேபி சில கிழங்கு, ஒரு சில விஷயங்களும் நம்ம பாயில் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வேணால் யூஸ் ஆகும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். வழக்கமாக யூஸ் பண்ணுறத விட கம்பேர் பண்ணால் மேபி ஒரு 10% தான் யூஸ் பண்ணுவோம், இல்லை அதை விட கம்மி தான். ஸோ இது ரொம்ப கம்மி. இதனால் பார்த்தோம்னா இது ஒரு யூனிவர்சலாக நம்ம எங்கே போனாலும் கவலையப்படுத்தவில்லை. இங்கேருந்து வெளியே ஒரு கண்ட்ரி போகிறோன்னா அங்கே நமக்கு இது நம்ம சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அலைய தேவை இருக்காது. ஏன்னா எங்கே போனாலும் ஹெல்த்தியாக இந்த பேட்டர்னை புரிஞ்சுட்டு இதோட கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிச்சுன்னா இது எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், எந்த ஊருக்கு போனாலும் வேலைக்கு வேறு எங்கேயாவது போனாலும் எங்கே போனாலும் செம்மையாக இதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கூட எல்லாத்தோடு சேர்த்து பார்க்கும்போது இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு கேலஸ்தெனிக் ஒர்க் அவுட் மாதிரி. ஓகே, இதை ஃபாலோ பண்ணும்போது பசியா இல்லையா அப்படின்னா என்னாலே நம்ப முடியல. எனக்கு ஆக்சுவலி எனக்கே அவ்வளோவா பசிக்கலை. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு நாளைக்கு 5, 6, 7 வேலையெல்லாம் சாப்பிடுவேன். அந்தளவுக்கு காலையிலையும் ஈவினிங்கும் ஒர்க் அவுட் பண்ணுற டைம்லலாம் அந்நியாயத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கு. 3 மணிக்கு நைட்டெல்லாம் எழுந்திரிச்சு சாப்பிட்ற டைம் தான் உண்டு. எப்பயுமே நைட்டு தூக்கும்போது ஏதாவது ஸ்டாக் இருக்கும் ரூமில், திடீர்னு பசி வந்தால் சாப்பிட்றதுக்காக. ஸோ என்னால் பசி அவ்வளோவா எடுக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிஷன் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. செம்மையாக இருக்குது, ஆனால் இந்த டைமில் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கேன். சும்மா ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் ஒழுங்காக இது பண்ணாமல் இருந்தால் ஒரு மந்தமாக இருக்கும், இது அந்த மாதிரி இல்லை, இது செம்ம ஆக்டிவாகவும் ஃபீல் ஆகுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாடி வரும்போது பசி அது வேறு மாதிரி இருக்கும், அது அப்படியே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பசி இருக்கும், இப்போயே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம கோவம்லாம் வரும், அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய பசி ஒரு மாதிரி மைல்டாக ரொம்ப டாலரேட்டபிளாக தான் இருக்குது. முன்னாடிலாம் பசி வந்தால் அப்படியே வயிறில் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி, ஒரு நெருப்பு எரியற மாதிரி, ஒரு செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஒரு மைல்டான ஒரு பசி மாதிரி தான் இருக்குது. இது நல்லா டாலரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, இந்த ஃபீலிங் ரொம்பவே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இதனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, எஸ் எனக்கும் ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் அதை நான் இப்போது சொல்ல விருப்பப்படலை, ஏன்னா இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக யாராவது இதை ட்ரை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இது ஹெல்த்துக்காக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அது அப்படி ட்ரை பண்ணலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. நான் இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன ஏது அப்படின்னு ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பாடியில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு விஷயமாக தான் ஆரம்பித்தேன், இதை நான் ஹெல்த்துக்காக ஆரம்பிக்கல, அது ஒரு பை ப்ராடக்ட். ஸோ நீங்கள் அதை இப்படி மாதிரி பண்ணுறதா இருந்தால் இதை பற்றி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், சும்மா யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் சொன்னோம் அப்படின்றக்காகலாம் இதை ட்ரை பண்ணிடாதீங்க. அப்போ யார் யாரெல்லாம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, யாருக்கு உங்கள் உடம்பை பற்றி முழுசாக தெரியுமோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் உடம்பு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். சொல்லப்போனால் இது கேட்க ஒரு மாதிரி கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம், ஆனால் நிறையா பேருக்கு பசினா என்னென்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு நிலைமையில தான் இருக்கும். நிறையா பேர் என்கிட்ட கேட்டவங்களாம் இருக்காங்க பசினா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உடம்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணால் வரலாம், திடீர்னு தலைவலிக்கலாம், வாந்தி வரலாம், காய்ச்சல் வரலாம், ஏதாவது என்ன வேணால் நடக்கலாம் உங்கள் உடம்பில். ஸோ அதெல்லாம் ஏதாவது நடந்தாலும் பயப்படாமல் இருக்கணும், நீங்கள் வேறு யாரையும் கேட்க முடியாது, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இது அதிகமாக பண்ணவங்களும் ரொம்ப கம்மியான நாட்களாக தான் இருக்காங்க, ஸோ யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே எடுத்துக்கிட்டு நீங்களே பண்ண தான் உண்டு.
நான் இந்த புக்கை ஃபுல்லாக படித்ததுனால அதில் என்னென்ன ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன நடக்கும் ஏது அப்படின்றது நல்லா கிளியராகவே தெரியும். எனக்கு தலைவலி எல்லாம் வந்தது, இங்கெல்லாம் வலிச்சு அந்த தலைவலி கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி யூனிக்கான தலைவலி. அது எனக்கு ஆக்சுவலி லைஃப்பில் ஒரு ரெண்டு மூணு தடவை வேணால் மேக்ஸிமம் தலைவலி வந்திருக்கலாம், அதுவும் என்ன தேய்ச்சா சரியாயிடும் அந்தளவு தான். ஸோ தலைவலி எனக்கு அவ்வளோவா வந்ததில்லை. ஆனால் எனக்கு இந்த தலைவலி வந்தப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் மாதிரி இருந்தது, ஆரம்பித்து ஒரு 2வது நாள்லேருந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு தலைவலி வரும்போது நான் புக்கை கம்ப்ளீட்டாக படித்ததுனால ஏன் வருது என்ன பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கிளியராக தெரிஞ்சுது. அதனால நான் எதுவும் பயப்படலை, அதை அப்படியே இது பண்ணால் அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒவ்வொரு சில சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது என்ன ஏது அப்படின்றதுலாம் எனக்கு ஓரளவு நல்லாவே தெரியும். ஸோ மற்றவங்க நார்மலான ஒரு இதில் இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க இதை ட்ரை பண்ண வேணாம். ஃபுல்லாக தெரிஞ்சுக்காத வரைக்கும் இதை யோசிச்சிடாதீங்க ட்ரை பண்ணலான்னு. அப்போ இதை யார் ட்ரை பண்ணலான்னா, இதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு இதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேபி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு அப்படி தோணிருக்கு அப்படின்னா, இந்த புக்கை வாங்கி ஒரு 3-4 தடவை படிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க. நிறையா பேரை மேபி எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணி பாருங்கள், நிறைய பேரை பாருங்கள், பேசுங்கள். அதுக்கப்புறமா இந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, சும்மா ஆரம்பிச்சிடாதீங்க. இல்லை எனக்கெல்லாம் பாடி அவேர்னஸ்லாம் இருக்குது, எனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை யோசிச்சு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணி இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும்போது திடீர்னு நிறையா கிரேவிங்லாம் இருக்கும் டேஸ்ட்டுக்கு. நம்ம இந்த நேச்சுரலில் வரும்போது அது முன்னாடி நிறைய ரெசிபிஸ் தெரியாது, ஸோ ரொம்ப கம்மியான ரெசிபிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கிரேவிங் வரும்போது திடீர்னு ஏதாவது ஒன்று சாப்பிட்லான்னு தோணும். இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நார்மலான ஃபுட் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாயில் வச்ச உடனேயும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் அதோடய ஃப்ளேவர் ஒரு 20-30 மடங்கு அதிகமாக ஹைலைட் ஆகும். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர், என்னப்பா ரொம்ப மைல்டாக இருக்குது இந்த ஃப்ளேவர் அப்படின்ற மாதிரி ஃபுட்டு கூட ரொம்ப பயங்கர எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நாக்கில் அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி எடுத்து நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு க்ரே, அந்தளவுக்கு அதோட உங்கள் சென்சரி லெவல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இருக்கு, அது என்ன மாதிரி ஆக்ஷன்னு தெரியல, அது உங்களுக்கு செம்ம எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் எப்படி டவுன் பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் எனக்கு இப்போயும் எனக்கு இது தெரியாது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாகவே ஆல்டர்னேட்டிவ் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது புளிப்பில் கொஞ்சம் வெரைட்டிஸ், இந்த நேச்சுரல் ஃபுட்லேயே இனிப்பு காரம் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும், எல்லா இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ஸோ எல்லா வகையான உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு நேச்சுரல் ரெசிபி ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாண்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேவிங் அப்பப்போ வரும்போது. ஸோ இந்த ரெண்டையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம், சரி அப்படி என்ன தான் சாப்பிட்டீங்க, வாட் இஸ் யுவர் டயட் அப்படின்ற கொஷின் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக டயட், இந்த புக்கில் இருக்க டயட்டை அப்படியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல, அதோடய கான்செப்ட்ஸ் மட்டும் எனக்கு என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதில் இருக்க ஒரு சில வெஜிடபிள்ஸோட ஃபேமிலி, அதில் இருக்க ஒன்று ஒன்று எதாவது அஃபோர்டபுளாக இருக்குமோ, எதாவது நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்குதோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் இந்த ஒர்க் அவுட் அந்த மாதிரி விஷயங்களை டயட் நான் ரொம்ப வருஷமாக மோர் தென் அ டெக்கேட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஆல்ரெடி குக் பண்ணாமல் என்னென்ன விஷயங்கள் சாப்பிட முடியும், கிழங்கு அப்புறம் இந்த சுண்டல் மாதிரியான சில வெரைட்டிஸ் அதெல்லாம் ஃப்ரை பண்ணாமல் வறுக்காமல் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் எனக்கு சாப்பிட்டு ரொம்ப பழக்கம் இருக்குது. ஸோ எனக்கு அதனால் அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. இந்த குக் பண்ண விஷயங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலான அதாவது சமைக்காமல் நேச்சுரலான ஃபுட்டு எடுத்துக்கணும், அந்த ரேஞ்சில் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே டிட்டோவாக அந்த புக்கில் இருக்கிறத நான் ஃபாலோ பண்ணல. ஸோ இருக்கும் இதுக்கே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஆளுங்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது தென்றல்னு ஒரு டயட் இருந்தது. ஸோ அதில் வந்து அவர் அவல் யூஸ் பண்ணி எப்படி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது செம்மையாக இருந்தது. அது ட்ரை பண்ண தேங்காய்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, நல்ல ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவ்வளோ நிறையான வெரைட்டிஸ் அவ்வளோவா தேவைப்படல. மேபி 1 வீக்கே ஃபாலோ பண்ணாலும் ஒரு நாளைக்கு மேபி 1 வேளை 2 வேளை அவ்வளோதான் அதிகம். எனக்கு அதிகமாக நான் சாப்பிட்ற விஷயங்களும் அவ்வளோ போர் அடிக்கல, அதனால நான் எனக்கு புது வெரைட்டி வேணும் அப்படின்ற அளவுக்கு நான் எதுவும் இது பண்ணல. ஸோ அப்படியே இருக்கிறதுலே எனக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய அளவுக்கு நிறையா ரெசிபிஸ் வேணும் அப்படின்ற அளவுக்கான தேவை எனக்கு இல்லை. பொதுவாகவே எனக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் நான் ஒன்றும் விருப்பப்பட மாட்டேன், சும்மா சிம்பிளாக எதாவது இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ எனக்கு அது அவ்வளோவா தேவைப்படலை. கொஞ்சம் நல்லா
டேஸ்டியாக கொஞ்சம் இதுவாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்ற மாதிரி தோணுச்சுன்னா அந்த கொஞ்சம் மேபி ஒரு மென்யூ ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நான் இதே டயட்டில் கண்டினியூவஸாக இருப்பேனா அப்படின்னா எனக்கு தெரியல. கொஞ்சம் எக்ஸசைஸ் நான் இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக நான் ஒர்க் அவுட் அவ்வளோவா பண்ணல. ஸோ இப்போது நான் இதை ஃபாலோ பண்ணும்போதும் ஒர்க் அவுட் நான் பண்ணல. ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து உடம்புக்கு அது கரெக்டாக இருக்குது, ஒரு ஒரு மசில் பில்டிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஒத்து வருது. மற்றபடி நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களும் எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் அகெயின், நீங்கள் இதை ட்ரை பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. அன்டில் ஆர் அன்லெஸ் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியாத வரைக்கும், உங்களுக்கு முன்னாடி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா புக்கு ஒரு 3-4 தடவை படிங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை கேதர் பண்ணிக்கோங்க, ஃபேக்ட் செக்லாம் பண்ணுங்கள், ப்ரூஃபெல்லாம் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எல்லாம் உங்களுக்கு 100% ஓகேனா உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். அதுவும் இது சின்ன புக் தான், ஒரு 100 pages தான். ஃபஸ்ட்டு மேபி படித்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த புக்கோட ரிவ்யூ போடுறேன், அப்போது முடிஞ்சால் பாருங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.